தரமான டைல்ஸ் வாங்க ஸ்ரீ பூஜா டைல்ஸ்க்கு வாங்க ஸ்ரீ பூஜா டைல்ஸ் அவினாஷி ரோட் கோயம்புத்தூர் சென்னை இப்ப சிங்கப்பூர்ல சென்னை ட்ரேடிங் அண்ட் சூப்பர் மார்ட் சிங்கப்பூர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசட்டல் டிவி நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் எல்லாரும் ஜெட்டரா இருக்கீங்க இந்த சேனல் ஆண்டி சங்கர்ஸ் கோனி கரையது என்ன மாதிரி குட்டி ஷூட்டர்ஸ் குக்குறதா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஓட்டு போட வேணான்னு நம்ம நடிகர்லாம் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் சொல்லி ஒரு சிறிய கற்பனை சார் அதான் சார் கான்செப்ட் அசத்துங்க முதலாவதாக கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்னு வராரு நம்மளுடைய அன்பு நடிகர் விவேக் அவர்கள் இதோ டேய் அடுத்தவன் வீட்டு சட்டியில ஓட்டையை போட்டு அரிசி பருப்பு திருறதே பெரிய குத்தம் தாண்டா நீங்க என்னடானா கையில மைய வச்சு வாயில பொய்ய வச்சு காதுல பூவை வச்சு கடைசியில என் வாயில ஜிலேபியே வைக்க பாத்தீங்களடா டேய் தேர்தல் ஓட்டு சாவடிக்கு கள்ள ஓட்டு போட வரேன்னு சொல்லிட்டு ஏண்டா பொதுமக்களை நீங்க சாவடிக்கிறீங்க அடோ பாவீங்களா செத்த ஓட்ட போடாதே செத்த ஓட்ட போடாதேன்னு கேட்டீங்களடா நைட் வந்து ஏண்டா என் ஓட்ட போட்டேன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன் கள்ள ஓட்ட போடுங்கடா கள்ள ஓட்ட ஒரு பீருக்கும் ஆசைப்பட்டு நாட்டை நன்றி அடுத்ததாக ஐயா திரு உயர் திரு வி எஸ் ராகவன் அவர்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களதா மிஸ்டர் நான் கடந்த 12 வருஷமா வீட்டில் சும்மா தான் இருந்தேன் என் பருவதம் என்னை கூப்பிட்டு நீ வீட்டில் உட்காந்து எல்லாரையும் சாவடிக்கிறத விட ஓட்டு சாவடிக்கு போய் ஓட்டியாவது கலெக்ஷன் பண்ணிட்டு வான்னு சொன்னா ஜஸ்ட் இப்போதான் வந்து உட்காந்தேன் அதுக்குள்ள ஒரு படுபாவி நல்ல ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வயசுக்கு வந்த குழந்தைங்க வயசுக்கு வராத குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறான் அவன் புள்ளிய கையில வைக்க சொன்னா என் நெத்தியில வச்சுட்டு போறான் மிஸ்டர் பிள்ளைவால் வயசான காலத்துல என்னால கேட்க முடியல நல்ல ஓட்டு போடுற காசை வாங்கி கஞ்சி குடிக்கணும்னு நினைச்சா அது நெஞ்ச கூட நினைக்க முடியாதுடா ஏன் கள்ள ஓட்டு போட்டு பொதுமக்கள் நெஞ்சில பஞ்ச வச்சு கொளுத்துறீங்க மிஸ்டர் பிள்ளைவால் சொன்னதை தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு நல்ல ஓட்டா போடுங்க நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த பணாதி பையில கோட்டை காமிக்கிறான் கள்ள ஓட்டு போறதுக்கு ஏண்டா குடிச்சு வீணா அழிஞ்சு போறீங்க நோ ப்ராப்ளம் தேங்க்யூ சோ மச் வரட்டுமா செய்யோ தேங்க்யூ மிஸ்டர் சாரன் சார் சோ மச் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்யூ அடுத்ததாக நம்மளுடைய கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் இது அன்பு நடிகர் குணச்சித்திர நடிகர் ஹீரோ திரு ராஜ்கிரண் அவர்கள் இதோ நல்ல ஓட்டு போட்டாலே மரியாதைலடா நாதாரி கள்ள ஓட்டு போட்டு ஏண்டா களவாணித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படித்தான் ஒரு அரசியல்வாதி என்கிட்ட சொன்னார் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது பெரிய குத்தம் அது தேச துரோகம்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா மறாநாளே வந்து நான் இதைத்தான் அந்த கட்சியில் இருக்குமோன்னு சொன்னேன் இந்த கட்சியில் இருக்குமோன்னு சொன்னேன் இதுதான் எந்த கட்சியில் இருக்குமோன்னு சொன்னால் நாதாரத்தனமா பேசிட்டு போறாங்க அப்படிப்பட்ட நாதாரங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஏண்டா வீண போறீங்க உங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாலிசியை போடு அது படிப்பு செலவுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை போடு பொண்டாட்டிகளுக்கு நகை எடுத்து போடு பிள்ளைக்குட்டிக்கு நல்ல சாப்பாத்தை போடு முதல்ல நல்ல டவுசரை போடுறா என்னடா கள்ளவுட்ட போட வந்து நீட்டுக்கு இருக்கவங்க நல்லா சொல்லணும் கேட்டுக்க என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் ஏன் ரெண்டு தொடையும் ரெண்டு படைக்கு சமம்டா ரெண்டு படைக்கு சமம் ரெண்டு தொடையை தூக்கி காலி காலில் போட்டு நாச்சுக்கணும் தண்ணியில் ஆறு அடிபட்டு செத்து போன தவக்கல மாதிரி ஆகிடும் மறுபடியும் ஓடிப்போம் சொல்ல மாட்டுக்கலாம் ஓடிப்போம் நன்றி அடுத்ததாக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்கார் இதோ வந்து உனக்கு வந்தேன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன முதல் முறையாக தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளால கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்லது நடக்குது சொன்னா அதுக்கு நான் சுபசந்தம் பிறக்கந்தா கனவு சின்ன சம்பவம் ஒரு அரசியல்வாதி மடியில் பேசிட்டு இருந்தார் நான் ஒரு தேர்ந்த புத்தகம் அப்படின்னு சொன்னார் உடனே மக்கள்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா சும்மா புரட்டி புரட்டி எடுத்தாங்க கண்ணா
இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல அரசியல்வாதம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது சின்ன உதாரணம் சொல்றேன். தேவையில்லாத வெறும் புள்ளிங்களை பெரும் புள்ளி ஆக்குறதே கையில போற கரும்புள்ளி தான் கண்ணா. இதுப்பா அதிகமா கல்ல போற பொம்புளியும் அதிகமா கல்ல ஓட்டு போற ஆம்பளைக்கும் ரேஷன் கார்டுல பேர் எடுத்ததா சரித்திரமே கிடையாது கண்ணா. ரொம்ப வித்தியாசமான வாய்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக பேசுவீங்க ராஜ்கிரண். அதே மாதிரி கல்லாப்பட்டி சிங்காரம், அப்கோர்ஸ் விவேக், ரஜினி சார். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். இல்லை அதான் அந்த நாலு வாய்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. தேங்க்யூ. அந்த தேர்தல் ஆணையத்துக்குள்ளே நடக்க வச்சுக்கிட்டீங்க. பட்டு அந்த கான்செப்ட் தான் இருந்தால் கூட வாய்ஸாக வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் உங்கள் வாய்ஸ் கூட ட்ரை பண்ணேன் சார். ஆனால் ஒரு ரெண்டு வரி ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் இது தவமாக தவம் இருந்தது பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது உன்னை பார்த்தே ஆகணும். இதெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியல. இந்த மாதிரி சார் ட்ரை பண்ணேன் சார். பட் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக இன்னும் நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லது. என்னன்னா டப்பிங் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. தேங்க்யூ சார். வேற வேலை பார்த்துட்டு எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் டப்பிங்கை பேசி முடிச்சிடலாம். நல்லா பண்ணீங்க மைக்கேல். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கீப்இட் அப். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினருக்காக அவர் வந்து லவ் மூன்று பரிணாமமாக காமிச்சார். இதே நம்ம பசங்க வந்து ஒரு 30 பரிணாமமாக வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால அந்த லவ்வே வச்சு அப்படி கொண்டு போயிடலான் இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். எப்பயுமே காதல் வர ஆரம்பிச்ச புதுசு இருக்கட்டும் இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டாலும் பயலுக்கிட்ட தான் போய் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். அழகாக ஒருத்தர் கவிதை கூட எழுதினார். சரக்கு வாங்க சைட்டிஸ் இல்லாத போது முறுக்கு வாங்க 3 ரூபா கொடுப்பதே நட்பு அப்படின்ட்டு பட்டை கட்டிலாம் அடித்தான். பட்டை அடிச்சுட்டு வேட்டிலாம் கட்டி வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்று, முருகா நான் ரொம்ப நல்லவேன், முருகா நான் ரொம்ப உத்தமே, முருகா நான் ரொம்ப யோக்கியன். அவங்க அப்பா வந்தார். டேய் நீ நல்லவன் யோக்கியன்றது முருகனுக்கு தெரியாதா? அதையாண்டா இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எய்த்த வீட்டுக்கு கவிதாவுக்கு தெரியாதுனா அப்படின்ட்டு இருக்கேன். அவன் சொன்னால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசுவாங்க. என்னதான் பேசுறான் தெரியாது, செல்போனு கைமாவே தான் தெரியான். நைட்டு என்ன பண்ணீங்க? நைட்டு நான் தூங்கினேன். அப்புறம் நைட்டு தூங்காம கலப்பையை பிடிச்சி ஏர் ஓட்டுவா போவாங்க. நைட்டு தூங்குனீங்களா? எங்க தூங்குனீங்க? நாயை வரட்டிட்டு நடு ரோட்டில் தூங்குவேன், வீட்டில் தான் தூங்குவேன். எங்க தூங்குனீங்க? எதத்தையாவது பேசுறேன். அன்னைக்கு பேசிட்டு இருக்கு. ஏன் டார்லிங், உன்னைய காதலிச்ச முதல் இளைஞன் நான் தானா? ஆமா, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசு அதிகம் அப்படின்ட்டு இருக்காது. ஏய் அது இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி வேற யாராவது காதலிச்சிருக்கியா? அமைதியா இருந்துச்சு. ஏய் உன்னேத்தாம்மா கேட்கிறேன், பேசாம நிக்கிற, இதுக்கு முன்னாடி யாராவது காதலிச்சிருக்கியா? என்னும் போது சும்மா இருங்க, கணக்கு விட்டுற போகுது அப்படின்ட்டு இருக்காது. அப்ப எம்பிட்டு பேர் அதை ஓட்டிக்கிட்டு தெரியறது. இப்படியே காதலிக்கு இன்னும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு நீங்களே காதலி, எப்படி முறிஞ்சுதான போகும் வந்துச்சு. இங்க யாரையா உனக்கு எனக்கும் ஒத்து வரல, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு தான் திருறான். இது உனக்கு எனக்கும் ஒத்து வராது. நான் எழுதின லவ் லெட்டர்லாம் திரும்ப கூடு அப்படின்ட்டுருக்கு. நம்ம பையன் போனேன் அவன் வீட்டுக்குள்ள, ரெண்டு சாக்கு எடுத்துட்டு வந்து கீழே ஒட்டினான். இந்தா இதில் உன்னோட இருக்கிற லவ் லெட்டர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இருக்கேன். அம்பிட்டு லவ் லெட்டர் சேகரித்து வச்சுக்கிறேன். ஏங்க முன்னாடிலாம் நம்ம காதலிக்கும் போது உலகத்திலே நான் தான் அழகி, உலகத்திலே நான் தான் அழகின்னு சொல்லுவீங்க. அப்போ நான் உலகம் தெரியாதோன்னு இருந்தேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கேன். அப்போலாம் வந்து அவ்வளோ அழகாக இருப்பேன், அதனால் நீங்கள் என் பின்னாடியே சுற்றினீங்க. இப்போ பாருங்கள், என் கண்ணை ஒட்டி போயிடுச்சு, என் குரல் கூட முன்னம்ப மாதிரி இல்லை, நான் பார்க்குறதுக்கு வசீகரமாக இல்லை. அப்போலாம் நீ ஏன் நினைக்கிற? அப்படியே நினைக்கிற? என்னதான் இருந்தாலும் உன் கண்ணு அழகா இருக்கே அப்படின்னு எப்படிங்க சொல்றீங்க? நீ கேவலமா இருக்கன்னு உனக்கே தெரியுதே அப்படின்னு இருக்காவே. சாதாரணமாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காதல்ன்றது என்னன்னா பணம் மரம் மாதிரி, ஏறினா நொங்கு விழுந்தா சங்கு அப்படின்ட்டு இல்லையா? அழகா கூட ஒரு கவிஞர் எழுதினார், காதல் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அது இளைஞர்கள் மனதை தொட்ட வார்த்தை அப்படின்னாரு. எனக்குமே தூசிப்பட்ட கண்ணும் காதல் கொண்ட இதயமும் கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு வந்து வாதியார் கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. தம்பி பாரதி காதலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? வள்ளுவர் காதலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? ஔவையார் காதலை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? நிப்பாட்டுங்க, இவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், மொதல் உங்கள் பொண்ணு அவங்க காதலை பற்றி உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்ட்டுருக்கேன். எனக்கு என்னத்தை பண்ணுறது? டேய் எப்பயுமே கிளாஸில் வந்து நீ பயலுக்கிட்ட பேசி நான் பார்த்தே கிடையாது, பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் நீ பேசிக்கிட்டே இருக்க. மொதல் நாள் இனிமேல் பொண்ணுக்கிட்ட பேசினேன்னா உனக்கு 100 ரூபா ஃபைனு, ரெண்டாவது நாள் பேசினேன்னா 200 ரூபா ஃபைனு அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ரேட் கட்டர் இருக்கா சார் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு இதுக்காக ரேட் கட்டர் போட முடியும். இன்னும் சொன்னால் எப்பயுமே காதல் வர ஆரம்பித்த புதுசு இருக்கட்டும் இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டாலும் பயலுக்கிட்ட தான் போய் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். அழகாக ஒருத்தர் கவிதை கூட எழுதினார். சரக்கு வாங்க சைட்டிஸ் இல்லாத போது முறுக்கு வாங்க 3 ரூபா கொடுப்பதே நட்பு அப்படின்ட்டு பட்டை கட்டிலாம் அடித்தான். பட்டை அடிச்சுட்டு வேட்டிலாம் கட்டி வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்று, முருகா நான் ரொம்ப நல்லவேன், முருகா நான் ரொம்ப உத்தமே,
முருகா நான் ரொம்ப யோக்கியன் அவங்க அப்பா வந்தார் டேய் நீ நல்லவன் யோக்கியன்றது முருகனுக்கு தெரியாதா அதையாண்ட இங்க நின்று கத்திட்டு இருக்கேன் முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எய்த் வீட்டுக்கு கவிதாவுக்கு தெரியா வேணாம் அப்படின்னு இருக்கேன் அவன் ஒருத்தர் பொண்ணு பார்க்க போயிருக்காரு அவர்கிட்ட அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட ஆளுங்கெல்லாம் கேட்டிருக்காங்க தம்பி உங்களுக்கு சிகரெட் பழக்கம் இல்லை தண்ணி பழக்கம் இல்லை வேற ஊருக்கு சுற்றிங்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது என்ன தம்பி சொல்லிடுங்க அண்ணா போய் பேசுவேன் ராமகிருஷ்ண பர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க சொல்லுங்க போய் பேசணுமா இல்ல அத சொல்லிட்டு நீங்க அவரை பத்தி பேசுங்கன்னு சொல்றீங்களே இல்ல இத சொல்லிட்டு இது எதுக்கு கேட்கணும் இது எதுக்கு கேட்கணும் நீ அவரை பாவம் மும்பல மாட்டறீங்களா நீங்க நீங்க ஒரு கொஞ்சம் லுள்ளு புடிச்ச ஜட்ஜ் தான் நினைக்கிறேன் அந்த கொஞ்சங்கறது எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு நல்லா இருந்தது தம்பி சின்ன சின்ன பஞ்சஸ் அப்படியே அடிச்சுக்கிட்டே போனீங்க இந்த ஊர் நீங்கள் மதுரையா நீங்கள் சார் ம் அவங்க இவங்க எங்கேயுமே புரியுது நல்லா பண்ணீங்க வாழ்த்துக்கள் என்ன ரொம்ப நன்றி சார் நன்றி 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 என்ன பேர் பேசிக்கிட்டாங்களா உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் அழகின்னு நினைப்பு ஏன்னு சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு அப்படி இன்னடியே ஆச்சு குக்கர் விசில் அடித்தா கூட அதே என்ன பார்த்து தான் அடிக்குது என்ன பார்த்து தான் அடிக்குதுன்னு ரெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாடி ஓஸ்மான் அக்களும் ஒரு பையனும் பேசிக்கிட்டாங்களா ஓஸ்மான் அக்கள் ஏன் போஸ்மான் அக்கள் வேகாத வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் சைக்கிள்லேயே போய் லெட்டர்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்குறீங்க ஆட்டோவில் போய் டெலிவரி கொடுக்கலாம்ல போலந்தா தம்பி ஆனால் ஆட்டோக்கெலாம் யார் தம்பி காசு கொடுப்பா அட இன்னாக்கள் நீங்கள் ஊர் உலகமே தெரியாமல் இருக்கீங்க அதான் சில ஆட்டோலெல்லாம் டெலிவரி கீழே ஒரு சோன் டெலிவரி நீங்கள் பார்த்ததே இல்லையா தம்பி உங்கள் அப்பா கொஞ்சம் கூப்பிடுறேன் அப்பா அப்பா இங்கே வா தம்பி அப்பாவை அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது மரியாதையாக கூப்பிடணும் ஓகே அங்கிள் அப்பா அப்பா மரியாதையா இங்க வா கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஏன் தெரியுமா கன்னத்துல கை வச்சா எப்படி நீச்சல் அடிக்க முடியும் உங்க வீட்டில் மாடு புல்லு சாப்பிட்டா அசை போடண்டா டே இது வச்சு பரவாயில்லடா எங்கள் வீட்டிலலாம் மாடு புல்லு சாப்பிட்டா சாணம் தாண்டா போடும் அதோ போறாரே அந்த தலைவர் திறந்த புத்தகம் மாதிரிப்பா ஓ அதனால தான் நேற்று ரோடுன்னு கூட பார்க்காம ஆள் ஆளுக்கு அவரை பொரட்டி எடுத்துட்டாங்களுக்கு போனப்பா அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டாங்களா டே அண்ணா மேக்ஸ் புக்கும் பேசிக்கிச்சுன்னா இன்னா பேசிக்கும் தெரியலையடா அண்ணனுக்கு நீ ஏன் சொல்ல வேற இன்னா பேசிக்கும் டே மச்சான் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் சின்ன வயசுலயே டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்ப ஏன்பா படிக்கல அங்கிள் 6 வயசு பையனுக்குலாம் டாக்டர் சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தேங்க்யூ 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 மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க